உங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு பாருங்க வாங்க சைட்டா வீடியோக்குள்ள போகலாம் பாங்க நம்ம சிறுல பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் கொண்டு வந்து நான் சொல்லிருந்தேன் நெக்ஸ்ட் ஃபேட்ல மெக்லா கான் ஸ்கேர் தான் கண்டிப்பா மெக்லகான் ஸ்கேர் தான் நமக்கு வர வரப்போது டேட் மட்டும் இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகல டேட் கன்ஃபர்மேஷன் ஆன உடனே நம்ம சேனலை அப்டேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தேன் பட் நமக்கு வந்து டேட்டே தெரியலப்பா இன்னைக்கு வர்ற வரைக்குமே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டேட் தெரியல நானும் லீக்கர் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன் அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா தெரியவே இல்ல பாத்து வச்சுக்கோங்க நம்ம சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா வந்துடுச்சு ரிட்டர்ன் வந்துருச்சு அதுவும் வந்துடுச்சு பிரீஸ் பின் பாத்தீங்க அப்படின்னா இல்ல நீங்க இந்த ஸ்கேலர் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆயிரத்தி எண்பது டைமண்டுக்கு மேல ஆகும் திட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நூறு டைமண்ட் வச்சுக்கோங்களேன் ஒரு ஆயிரத்தி நூறு டைமண்ட் உங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு ஸ்கேர எடுத்துடலாம் இல்ல எனக்கு லக் அதிகமா இருக்கும் எனக்கு ஸ்டார்டிங்ல விழுந்துடும் அப்படின்னா அது உங்க விருப்பம் சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒன்பது டைமண்ட் பத்தொம்பது டைமண்ட்லயே கிடைச்சிடலாம் ஆனா ஒரு சில பேருக்கு எல்லாம் கடைசி வரைக்கும் எழுத்துட்டு போவோம் கடைசி வரைக்கும் எழுத்துட்டு போற மாதிரி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூறு டைமண்ட் ஆகும் ஆயிரத்தி நூறு டைமண்ட் உங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு யூஎஸ் கேர நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இது மட்டும் தான் நம்ம செல்வதுக்கு அப்படியே இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா நம்ம செல்வதுக்கு பெருசா எந்த விதமான அப்படி இல்ல இப்ப நேரம் நம்ம ஓபி தாடி பாக்கலாம்

ரிடியூஸ் டேமேஜ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது எனக்கு சரியா புரியல எனக்கு வந்து சுத்தமா புரியல எனக்கு என்ன பண்ணு தெரியல எம்ஐ டிபு மாதிரி அடிக்க ஆரம்பிக்குமா இல்ல என்ன கருமோ கண்டாவே சத்தியமா எனக்கு தெரியலங்க எஸ் வீடியை பத்தி எஸ் நம்ம கேம் குள்ள வந்து நம்ம சொட்டு பார்த்து தான் தெரியும் எஸ் எப்படி இருக்குங்கிறது இதை பாத்து வச்சுக்கோங்க அதுக்காக பாத்தீங்கன்னா எம் டூ ஃபோர் நைன் எக்ஸ் பாத்தீங்களா டேமேஜும் எக்ஸ்ட்ரா தராங்களாம் அது இல்லாம பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்றாங்க நார்மலா எம் டூ ஃபோர் அடிக்கிறத விட எம் டூ ஃபோர் நைன் எக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டேமேஜும் எக்ஸ்ட்ரா தரும் ரேட் ஆஃப் அதிகமா தரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இது ஃப்ரீ ஃபயர் சைடுல ஆஃபீஷியலா பாத்தீங்கன்னா அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்லயே போட்டாங்க சொல்லிட்டாங்க இந்த மாதிரி கொண்டு வர போறோம் இது கன்ஃபார்ம் ஆன அப்டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க பாத்து வச்சுக்கோங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹேங்கர் இருக்கு பாத்தீங்களா ஹேங்கர் பிளேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கண்டெய்னர்ஸ் எக்ஸ்ட்ரா கொண்டு வர போறாங்களா முன்னாடி இருந்ததை விட இப்போ பாத்தீங்கன்னா கண்டெய்னர் எல்லாம் எக்ஸ்ட்ரா கொண்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுவும் பாத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அல்பைன் மேப் இருக்கு பாத்தீங்களா அல்பைன் மேப் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சி எஸ் கொண்டு வர போறதா இருக்காங்களா பாத்து வச்சுக்கோங்க நான் அல்பைன் மேப்னா நான் ரேங்க்லயே பெருசா பிளே பண்றது இல்ல டிக்க எடுத்து நான் விளையாண்டு இருக்கேன் என்னன்னா அதுல சிஎஸ்ல வேற கொண்டு வரோங்கிறானோ சிஎஸ்ல கொண்டு வரது பிரச்சனை இல்லப்பா நமக்கு வந்து டவுன்லோட் இந்த மேப் வந்து டவுன்லோட் ஆப்ஷன்ல வச்சுட்டாங்க அப்படின்னா நிம்மதியா இருக்கும் இல்ல 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 நாங்க கொண்டு வருவோம் நீங்க இந்த மேப் ஆடியா ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனை தான் ஏன்னா புது மேப் வேற ஆல்ரெடி ஒரு இடம் புரிய மாட்டேங்குது பத்தாவது குறைக்கு ஹேங் வேற ஆகுது இவனை வேற இதுல கிளாஸ் கோட்ல கொண்டு வரங்கிறோனோ பாப்போம் எந்த அளவுக்குன்னு தெரியல நமக்கு கேம் குள்ள தான் தெரியும் இப்பதைக்கு அவங்க சொன்னது பாத்தீங்கன்னா நாங்க காஸ்கோல கொண்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓபி தேர்ட்டி டூல எக்கச்சக்கமான பிளேஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சேஞ்ச் பண்றாங்க அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டவர் ஒரு டவர் பாத்தீங்க அப்படின்னா சுத்திட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா ஆண்டனா மாதிரி ஒரு டவரே இந்த ஒரு இடத்துல இந்த டவர் பாத்தீங்க அப்படின்னா அவங்க தூக்கிட்டானோ இந்த மாதிரி டவர் எங்க இருந்துச்சோ அது எல்லா இடத்துல எடுத்துட்டாங்கப்பா பீக் பக்கத்துல கீழே இருந்து பாத்தீங்கன்னா கட்டோ சைட்ல இந்த டவர் பாத்தீங்கன்னா எடுத்துட்டாங்க இதுக்கு கீழே இருந்த வெண்டிங் மிஷினை பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்கு பாத்தீங்களா அந்த ஒரு வீட்டுல கொண்டு போய் சொறி வச்சிருக்கோம் பவனும் என்ன சொல்றது அப்படின்னே தெரியல இந்த மாதிரி எங்கெல்லாம் டவர் இருந்துச்சோ இந்த டவர்லாம் எல்லாம் அப்படின்னா எல்லா இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா நீக்கிட்டாங்க இந்த டவரே பாத்தீங்கன்னா தூக்கிட்டாங்க இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா டவர் இருந்துச்சு இந்த டவரையும் பாத்தீங்கன்னா எடுத்துட்டாங்க டவரே பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு மேப்ல இருக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்ஸ் எலெக்ட்ரிக் மார்ஸ் எலக்ட்ரிக் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கண்டெய்னர் எல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வச்சிருக்காங்க இதெல்லாம் பாத்துக்கோங்க வெள்ளியும் பாத்தீங்கன்னா மார்ச் இந்த

நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல நல்லா செவரு வாட்டமாக இருந்துச்சு அந்த செவுரே பார்த்தீங்க அப்படின்னா இல்லாமல் பண்ணிட்டோம்னா எனக்கு இந்த அப்டேட் சுத்தமாக பிடிக்கல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டாசுவா இருக்கு பார்த்தீங்களா அந்த கட்டாசுவால பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்த சேஞ்ச் பண்றாங்க சில இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ இருந்திருக்காது அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது அதுக்கப்புறம் அங்கே இருந்த வீட்டை வந்து லைட்டாக தள்ளி வைக்கிறது அதாவது அதாவது மொரவாசல் சரி வீட்டு செவு இடத்த மாற்று வீட்டு செ செவரை மாற்றுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்தாலாம் தூக்கி அங்கே வச்சிருக்கானோ அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் தூக்கி இங்கே வச்சிருக்காங்க வச்சிருக்கானோ புதுசா கேப்ப ஃபில் பண்றேன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு வீடு வச்சிருக்கானோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா நிறைய வீடு வச்சிருக்கானோ நிறைய இடத்த பாத்தீங்கன்னா அந்த ஃபில் பண்ணி வச்சிருக்கானோ இதுவும் எதுக்காக பண்றதுன்னு கேட்டீங்கன்னா இதுவும் மாதிரி கிளாஸ் கோடுக்காக தான் நாங்க பண்ணிருக்கோம் நீங்க நிறைய வீடு இருந்துச்சுன்னா நல்லா உள்ள பூந்து நல்லா கவர் எடுத்து ஆடுவீங்க அதனால நாங்க இந்த மாதிரி பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க இதெல்லாம் பாத்துக்கோங்க இதெல்லாம் எப்படி இருக்கு இதெல்லாம் அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் தெரிவிங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உனக்கு எல்லா இடத்தையும் பிடிச்சி பிடிச்சி மாத்தி வச்சிருக்கோம் இது எப்படி உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த ஒரு அப்டேட் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க அதுக்கு

அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏதோ சூரிசி என்ன பேர்னே தெரியலங்க ஏதோ வேற ஏதோ பேர்ல இருக்கு அடுப்புல பாத்தீங்கன்னா வச்சிருக்காப்புல அண்ணன் அந்த பாத்தீங்கன்னா கருகிட்டு இது எப்படி கருகிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோட் இருக்கு அதுக்கப்புறம் இந்த ஒரு எமோட்டை பாத்து வச்சு இது ஒரு புரியல பேர்லாம் பிரேசில் சர்வெல்ல பேர் இதெல்லாம் இந்த எமோட்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க இது பாத்தீங்கன்னா அசோசியன் கொலாபரேஷன்ல வர எமோட் இந்த ஒரு எமௌண்ட் இந்த எமோட்டும் எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது என்ன எமோட்னே தெரியல ஏதோ குதிச்ச உடனே இலலாம் பறக்குது அதுக்கப்புறம் தூசி தட்டி வர்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு எமோட் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சேர்ந்த மாதிரி ஒரு அமௌண்ட் ஒன்று வந்திருக்காங்க இந்த அமௌண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது கமல்ல சொல்லுங்க

வந்து ஓபி தேட்டர்ல வர போது இந்த எமோட்ஸ்ல உங்களுக்கு எந்த எமோட் பிடிச்சிருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எல்லா எமோட்டும் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஏன்னா முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில எமோட் சும்மா மொக்கையா இருக்கிற மாதிரி தெரியும் பட் இப்ப வர எமோட்லாம் பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே நல்லா இருக்கு எனக்கு பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கறதுலாம் மறக்காம கமெண்ட்ஸ் தெரிவிங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஓபி தேட்டர் அப்டேட் இருக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எயிட் எக்ஸ் கோப் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அட்டாச் பண்ற மாதிரி வரப்போகுது அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஒன் எக்ஸ் கோப் அப்படிங்கிற மாதிரி வர கொண்டு வராங்க அதை பத்தி எல்லாம் அடுத்த ஒரு வீடியோ மேக் பண்ணி போறேன் கைஸ் இப்ப பாத்துக்கோங்க இவ்வளவுதான் இந்த ஒரு வீடியோ இந்த வீடியோ புடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ புடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல கேனல்ல சந்திக்கிறேன் பாய்